அத்தியாயம் 4. ஞானமும் விடுதலையும். ஞானமடைவதுதான் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை என்று பலரும் கூறுவதுண்டு. அது ஒரு வகையில் சரி, இன்னும் ஒரு வகையில் சரி என்று. ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை என்பது விடுதலை அல்லது முக்தி அல்லது மோட்சம். ஞானம் என்பது ஒரு பாதைதான், ஆனால் நாம் சேர வேண்டிய இடம் முக்தி அல்லது விடுதலை. சிலர் ஞானத்தையும் முக்தியையும் இணைத்து பேசிவிடுகின்றனர். இதனால் தேவையற்ற குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. ஞானம் என்று ஒரு நிலையே கிடையாது, முக்தி என்று ஒரு நிலை இருக்கிறது. நாம் சென்னைக்கு போவதற்காக காரில் பயணம் செய்கிறோம். வழியில் ஓரிடத்தில் நாம் செல்லும் ரோடு இரண்டாக பிரிகிறது. ஒரு ரோடு வடக்கு நோக்கி செல்கிறது, இன்னும் ஒரு ரோடு தெற்கு நோக்கி செல்கிறது. சென்னைக்கு செல்ல நாம் வடக்காக செல்லும் ரோட்டை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அல்லது தெற்காக செல்லும் ரோடை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்று நமக்கு புரியவில்லை. அங்கு நின்று கொண்டிருக்கும் ஒருவரை விசாரிக்கிறோம். அவர் வடக்காக செல்லும் ரோட்டை தேர்ந்தெடுக்குமாறு கூறுகிறார். இது ஒரு தகவல் மட்டுமே. அந்த தகவலை பயன்படுத்தி சென்னையை அடைகிறோம். தகவல் என்பது நாம் அடைய வேண்டிய முடிவிடம் அல்ல. அதை பயன்படுத்துவதன் மூலம் நாம் அடைய வேண்டிய முடிவிடத்தை அடைகிறோம். ஞானம் என்பது இத்தகைய தகவல் போன்றதே. அது அறிவுபூர்வமான ஒரு தகவல் மட்டுமே. அந்த தகவலை பயன்படுத்துவதன் மூலம் நாம் அடைய வேண்டிய முக்தி நிலையை அடைகிறோம். முக்தி என்று ஒரு நிலை உள்ளது, ஆனால் ஞானம் என்று ஒரு நிலையே கிடையாது. ஞானம் என்பது ஒரு தகவல் மட்டுமே. சென்னையை ஒரு ஊர் என்று கூறலாம், ஆனால் வடக்காக செல்லும் ரோட்டில் போனால் சென்னையை அடைந்து விடலாம் என்ற ஒரு தகவல் ஒரு ஊர் என்று குறிப்பிட முடியுமா? அந்த தகவலை சென்னை என்று குறிப்பிட முடியுமா? அதனை ஒரு செய்தி என்று வேண்டுமானால் குறிப்பிடலாம். தகவல் என்பது அறிவுபூர்வமான ஒரு செய்தி மட்டுமே. அது ஒரு அனுபவம் அல்ல. நாம் சென்னையை அடைந்தோமானால் சென்னையை பார்க்கலாம், சென்னையை அனுபவித்து உணரலாம். சென்னைக்கு எப்படி போக வேண்டும் என்ற தகவல் மூலம் சென்னையை உணர முடியாது. முக்தி என்பது ஓர் உண்மையான நிலை, அது ஓர் உயிரோட்டமான நிலை. ஆனால் ஞானம் என்பது ஒரு நிலை அல்ல, அது ஒரு தகவல் மட்டுமே. முக்தியை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற ஒரு தகவல் மட்டுமே, ஒரு செய்தி மட்டுமே. சிலர் முக்தி நிலைக்கு ஞானம் என்ற பெயரை கொடுத்து விடுகின்றனர். அதனால் ஞானத்தை ஒரு அனுபவ நிலையாக எடுத்துக்கொள்கின்றனர். ஞானம் வேறு, முக்தி வேறு என்ற உண்மையையும் புரிய முடியாமல் இருந்து விடுகின்றனர். ஞானம் வேறு, முக்தி வேறு என்பதை நாம் புரிந்து கொண்டாலொழிய ஞானத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது, முக்தியையும் அடைந்திட முடியாது. ஞானத்தையும் முக்தியையும் பிரித்து பார்க்க தெரியாமல் ஒன்றாகவே எடுத்து குழம்பிக் கொள்வதற்கும் ஒரு நியாயமான காரணம் உள்ளது. வடக்காக போகும் ரோட்டில் போனால் சென்னைக்கு போகலாம், தெற்காக போகும் ரோட்டில் போகக்கூடாது என்ற தகவல்தான் ஞானம் என்று பார்த்தோம். இந்த தகவலை பயன்படுத்தி வடக்காக பயணம் செய்து சென்னையை அடைகிறோம். இப்படித்தான் ஞானம் என்ற தகவலும் உள்ளதா? அந்த தகவலை பயன்படுத்தி முக்தியை அடைய வேண்டுமா? நாம் பயணம் செய்து சென்னையை அடைவது வேறு, முக்தியை அடைவது வேறு. நமக்கு தெரிந்த செய்திகளும் உதாரணங்களும் சென்னைக்கு பயணம் செய்து சென்னையை அடைவதாகவே உள்ளன. ஆனால் நடைமுறை உண்மை வேறு விதமாக உள்ளது. முக்தியை அடைய நாம் பயணம் செய்ய தேவையில்லை, முயற்சி செய்ய தேவையில்லை. முக்தி என்பது மிக உயர்ந்த ஒன்றுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனித வாழ்வின் இலக்கும் முக்திதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் முக்தி என்பது அடைய வேண்டிய ஒன்றல்ல. நாம் இருக்கும் நிலையே முக்தி நிலைதான், நமது இயற்கை நிலையே முக்தி நிலைதான்.
முக்தி நிலை என்பது என்ன? நம் மனதின் கள்ளம் கபடமில்லாத குழந்தைத்தன்மைதான், இன்னசென்ட் ஸ்டேட் தான் முக்தி நிலை. குழந்தையின் செயல்பாடு எப்படி உள்ளது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அது எவ்வாறு உள்ளது? 2.5 அல்லது 3 வயதுள்ள ஒரு குழந்தை செயல்படுவதை பார்த்திருக்கிறீர்களா? அந்த குழந்தை தனது உணர்ச்சிகளை சுதந்திரமாக வெளிப்படுத்தும். அது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும், பயத்தை வெளிப்படுத்தும், கோபத்தை வெளிப்படுத்தும். ஆனால் இப்படி தான் வெளிப்படுத்திய உணர்ச்சியை அது எப்போதாவது குற்றமாக எடுத்துக்கொள்ளுமா? குற்ற உணர்ச்சியாக எடுத்துக்கொள்ளுமா? கில்ட்டியாக அது எப்போதாவது எடுத்துக்கொள்ளுமா? எந்த உணர்ச்சியையும் அது தவறாக எடுத்துக்கொள்ளாது. எந்த உணர்ச்சியையும் அது உயர்வாக எடுத்துக்கொள்ளாது. அந்த குழந்தைக்கு அறிவு உள்ளதா? அறிவு இல்லாததால் அதற்கு குற்ற உணர்ச்சி இல்லையா? அந்த குழந்தைக்கும் அறிவு உள்ளது. அந்த அறிவை பயன்படுத்தித்தான் அது தன்னுடைய தாயையும் தந்தையையும் அடையாளம் தெரிந்து கொள்கிறது. தனக்கு வேண்டியதை தாய் தந்தையிடமே கேட்கிறது. தாய் தந்தையர் அல்லாத பழக்கமில்லாத அந்நியரிடமிருந்து ஒதுங்கி விடுகிறது. குழந்தை கூட தனது செயலுக்கு அறிவை பயன்படுத்துகிறது. தனது உணர்ச்சிகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தனக்கு எதிராக போராடுவதில்லை. ஆனால் அறிவு வளர வளர நாம் நமது உணர்ச்சிகளுக்கு எதிராகவும் போராட ஆரம்பித்து விடுகின்றோம். அறிவின் தலையீடு இல்லாமல் நம் மனது செயல்படுமேயானால் நம் மன உணர்ச்சிகள் அனைத்தும் தாமாக வந்து தாமாக மறைந்து விடுகின்றன. நமது உணர்ச்சிகள் அனைத்தும் நம் அறிவினுடைய குறுக்கீடு இல்லாமல் விடுதலை பெற்று பிரவாகமாக ஒரு ஆற்றை போல் இயங்குவதை தான் விடுதலை அல்லது முக்தி என்று கூறுகிறோம். நம் மனதின் இயற்கையான நிலையே இந்த பிரவாக நிலைதான். இந்த இயற்கையான நிலையை தான் முக்தி நிலை என்று கூறுகிறோம். இதுதான் நம் மனதின் ஆரோக்கியமான நிலை. நம் மனது ஆரோக்கியமாக செயல்படுகிறது என்றால் அது முக்தி நிலையில் செயல்படுகிறது என்பது பொருள். நம்முடைய நாக்கை பற்றி நமக்கு தெரியும். நம் நாக்கின் மூலம் 6 விதமான சுவைகளை சுவைத்து அறிகிறோம். நாம் சாப்பிடும் உணவு நமது நாக்கில் ஏற்படுத்தும் விளைவைத்தான் சுவை என்று கூறுகிறோம். இனிப்பானதொரு பலகாரத்தை சாப்பிடுகிறோம். அந்த பலகாரத்தின் தன்மை நமது நாக்கில் ஒரு விளைவை, ரியாக்ஷனை ஏற்படுத்துகிறது. அந்த ரியாக்ஷனை தான் சுவை என்று கூறுகிறோம், இனிப்பு என்று கூறுகிறோம். நாம் சாப்பிட்ட பலகாரம் நாக்கை கடந்து வயிற்றுக்குள் போனதும் நாக்கில் ஏற்பட்ட சுவையும் மறைந்து விடுகிறது. நாம் இனிப்பான ஒரு பதார்த்தத்தை சாப்பிடுகிறோம். நாக்கில் இனிப்பான சுவையை உணர்கிறோம். சாப்பிட்டு முடித்த பிறகும் அந்த இனிப்பு சுவை நமது நாக்கை விட்டு போகாமல் நாக்கிலேயே தங்கிவிட்டதென்றால் அதன் பொருள் என்ன? நாக்கு பழுதாகி விட்டது என்றுதான் அர்த்தம். நாக்கானது தனது ஆரோக்கியத்தை இழந்து விட்டது என்றுதான் அர்த்தம். இப்படி நம் உடலில் 5 விதமான பொறி புலன்கள் இருக்கின்றன. காதால் கேட்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம், நாசியால் சுவாசிக்கிறோம், உடலால் தொட்டு உணர்கிறோம். நமது புலன்கள் எவற்றோடு தொடர்பு கொள்கின்றனவோ அவற்றை நமது புலன் உணர்வாக பிரதிபலித்து காட்டுகின்றன. ஓர் ஓசையை நாம் கேட்போமானால் அது ஒரு கண நேரம் மட்டும் நமது காதுகளில் சப்தமாக பிரதிபலிக்கிறது. அத்துடன் அது முடிந்து போய்விடுகிறது. ஒரு மின்னல் வெளிச்சம் ஏற்படும் போது அந்த கணத்தில் மட்டும் அந்த மின்னலின் தோற்றம் நமது கண்களில் மின்னலின் காட்சியாக தோன்றி மறைந்து விடுகிறது. இப்படி நமது புலன்கள் அனைத்தும் ஒரு பிரதிபலிப்பை ஒரு கண நேரம் மட்டும் ஏற்படுத்திவிட்டு பிறகு அந்த பிரதிபலிப்பிலிருந்தும் விடுபட்டு விடுகின்றன. ஒரு நிலை கண்ணாடியானது தன் முன்னால் எதிர்படும் காட்சியை மட்டுமே காட்டுகிறது. கண்ணாடி முன்னால் புதிது புதிதாக நபர்களோ காட்சிகளோ வரும்போது கண்ணாடியும் புதிய புதிய காட்சியையே காட்டும் தன்மையில் உள்ளது. அது எந்த காட்சியையும் பிடித்து வைத்துக் கொள்வதில்லை. இப்படித்தான் நம்முடைய அத்தனை புலன்களும் இயங்குகின்றன.
நமது புலன்களில் பிரதிபலிக்கும் அனுபவங்களும் கணம்தோறும் வந்து மறைந்து விடுகின்றன. நாவில் எந்த சுவையும் கன நேரத்துக்கு மேல் நீடித்திருப்பதில்லை. கண்களில் எந்த காட்சியும் கன நேரத்துக்கு மேல் நீடித்திருப்பதில்லை. காதுகளில் எந்த சப்தமும் கன நேரத்துக்கு மேல் நீடித்திருப்பதில்லை. அவை அப்படி நீடித்திருக்கும் பட்சத்தில் அந்த புலன்கள் ஆரோக்கியத்தை இழந்து பழுதடைந்து விட்டன என்பதே ஆகும். நமது புலன்கள் அனைத்தும் ஒரு நிலை கண்ணாடியை போல செயல்படுவதுதான் புலன்களின் ஆரோக்கியமான செயல்பாடு ஆகும், ஆரோக்கியமான நிலை ஆகும். நிலை கண்ணாடிக்கு அப்படிதான் செயல்பட தெரியும். அதுதான் அதன் இயற்கை. நமது புலன்கள் அனைத்துக்கும் அப்படித்தான் செயல்பட தெரியும். அதுதான் புலன்களின் இயற்கை. நம்மிடம் இயங்கும் ஐந்து புலன்களுக்கு அடுத்ததாக ஒரு ஆறாவது புலன் உள்ளது. அந்த ஆறாவது புலன்தான் நம்முடைய மனம். நமது ஐந்து புலன்களும் ஞானேந்திரிய அம்சமாக செயல்படுகின்றன. அவை கர்மேந்திரியங்களாக செயல்படுவதில்லை. ஞானேந்திரிய அம்சம் கர்மேந்திரிய அம்சம் என்றால் என்ன? கேட்டுணர்தல், பார்த்துணர்தல், சுவை உணர்தல், வாசனை உணர்தல், குளிர் வெப்பம் போன்றவற்றை தொட்டுணர்தல், இப்படி உணர்ச்சிகளின் அம்சமாக இருப்பதுதான். அறிவின் அம்சமாக இருப்பதுதான் ஞானேந்திரிய அம்சம். கர்மேந்திரிய அம்சம் என்பது வேறு. வாயினால் சுவையை அறிகிறோம், இது ஞானேந்திரிய அம்சம். வாயினால் பேசுகிறோம், இது உணர்வல்ல, இது செயல், இது கர்மம். இதுதான் கர்மேந்திரிய அம்சம். வாயால் பேசுதல், கைகளால் செயல்படுதல், கால்களால் செயல்படுதல், மலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல், இவை கர்மேந்திரிய அம்சம். நமது ஐந்து புலன்களும் ஞானேந்திரிய அம்சமாகவே செயல்படுகின்றன. நம்முடைய மனம் மட்டும் ஞானேந்திரிய அம்சமாகவும் கர்மேந்திரிய அம்சமாகவும் இரண்டு விதமாக செயல்படுகிறது. நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைக்கேற்ப மகிழ்ச்சி, துக்கம், விருப்பு, வெறுப்பு, பயம், கோபம் போன்ற உணர்ச்சிகள் நம் மனதில் தாமாக தோன்றுகின்றன. ஒரு விளைவாக தோன்றுகின்றன, ஒரு ரியாக்ஷனாக தோன்றுகின்றன. இப்படி நம்மை அறியாமல் நம் மனதில் தாமாக தோன்றும் உணர்ச்சிகள் அனைத்தும் ஞானேந்திரிய அம்சமாகும். இவை அனைத்தும் தாமாக தோன்றி தாமாக மறைந்துவிடும் இயல்புடையவை. நமது புலன்களில் எப்படி உணர்வுகள் பிரதிபலித்து மறைகின்றனவோ அப்படி நம் மனதில் உணர்ச்சிகள் யாவும் பிரதிபலித்து மறைகின்றன. இதுதான் நம் மனதின் ஞானேந்திரிய அம்சமாகும். நம் மனது ஞானேந்திரிய அம்சத்துடன் செயல்படும் போது அதனையும் நமது புலன்களில் ஒன்றாக கருத வேண்டும். ஞானேந்திரிய அம்சத்துடன் செயல்படும் நம் மனதானது எப்போது கர்மேந்திரிய அம்சத்துடன் செயல்படுகிறது? நம் மனதுதான் அறிவாகவும் இருந்து செயலை நிர்வாகம் செய்கிறது. சாப்பாடு வேண்டுமானால் சாப்பிடும் அறையை நோக்கி நமது கால்களை இயங்க வைக்கிறது. கைகளையும் வாயையும் இயக்கி உணவை சாப்பிட வைக்கிறது. நாம் ஒரு காரை ஓட்டுவதாக வைத்துக் கொள்வோம். அங்கு என்ன நடக்கிறது? நமது கண்கள் நமக்கு முன்னால் தெரியும் காட்சியை காட்டுகின்றன. ஞானேந்திரியமாக செயல்பட்டு காட்சிகளை பிரதிபலித்து காட்டுகின்றன. சாலையில் ஏற்படும் சப்தங்களையெல்லாம் நமது காதுகளின் மூலம் அறிகிறோம். காதுகள் ஞானேந்திரிய அம்சமாக செயல்பட்டு சப்தங்களை எல்லாம் பிரதிபலித்து அறிகின்றன. நம் மனது இந்த செய்திகளை எல்லாம் வாங்கிக் கொண்டு சாலையில் நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என முடிவு செய்து நமது கைகளையும் கால்களையும் இயக்குகின்றது. நம் மனது சிந்தித்து முடிவு செய்து நம் உடல் உறுப்புகளை இயக்கும் போது நம் மனதானது கர்மேந்திரிய அம்சமாக செயல்படுகிறது. சிந்தித்து செயல்படும் மனதானது கர்மேந்திரிய அம்சமாக அமைந்துள்ளது. இப்படி கர்மேந்திரிய அம்சமாக செயல்படும் மனதானது கர்மேந்திரியங்களான வாய், பேசுதல், கை, கால் போன்ற கருவிகளை செயல்படுத்துகின்றது. நம் கர்மேந்திரியங்கள் அனைத்தும் நம் மனதின் கட்டளையை பின்பற்றியே செயல்படுகின்றன. நம் இருதயம் இயங்குகிறது.
நுரையீரல் இயங்குகிறது. பலவிதமான உள் உறுப்புகள் இயங்குகின்றன. அவற்றை கர்மேந்திரியங்கள் என்று கூறுவதில்லை. நம் மனதினுடைய கட்டளையை ஏற்று எவையெல்லாம் செயல்படுகின்றனவோ அவற்றைதான் கர்மேந்திரியங்கள் என்று கூறுகின்றோம். மனதின் உதவி இல்லாமல் வாய் எதனையும் பேசாது, கை கால்கள் எவற்றையும் செய்யாது. ஞானேந்திரிய அம்சங்களான கேட்டுணர்தல், பார்த்து அறிதல், சுவைத்து உணர்தல், வாசனை அறிதல், தொட்டுணர்தல் ஆகியவற்றுக்கு மனதின் துணை தேவையா? மனதின் துணை இல்லாமலேயே நமது ஞானேந்திரியங்கள் யாவும் தாம் எதிர்கொள்வதை பிரதிபலித்து காட்டுகின்றன. நமது ஞானேந்திரியங்களான புலன்களின் செயல்பாடுகளில் நம் மனமும் தொடர்பு கொண்டால் என்ன ஆகும்? நம் புலன்கள் அனைத்தும் ஞானேந்திரிய அம்சம் என்று பார்த்தோம். நாவில் ஓர் உணவை சுவைக்கிறோம். நமது நாக்கு ஞானேந்திரியமாக செயல்பட்டு நாம் சாப்பிடும் உணவின் சுவையை பிரதிபலித்து காட்டுகிறது. இந்த செயலில் நம் மனது தொடர்பு கொண்டால் என்ன ஆகும்? நம் மனது நம் நாக்கு பிரதிபலித்து காட்டும் சுவையுணர்வோடு தொடர்பு கொள்ளும் போது நாம் எதை சாப்பிடுகிறோம் என்பதை அறிவு பூர்வமாக புரிந்து கொள்கிறோம். நாம் உணரும் சுவையானது பழத்தினுடைய சுவை அல்லது பாலினுடைய சுவை என்று அதனை அறிவு பூர்வமாக புரிந்து கொள்கிறோம். நாம் சுவைக்கும் சுவையை அது என்ன சுவை என்று புரிந்து கொள்வது நம் மனதுடைய செயலாகும். நம் மனது இரண்டு அம்சமாக செயல்படுவதாக பார்த்தோம். நம் மனது ஞானேந்திரிய அம்சமாகவும் கர்மேந்திரிய அம்சமாகவும் ஆக இரண்டு விதமாக செயல்படுவதை பார்த்தோம். ஒரு சுவையை அது என்ன சுவை என்று அறிவு பூர்வமாக புரிந்து கொள்வது நம் மனதின் எந்த வகையான செயல்பாடாக எடுத்துக்கொள்வது? ஞானேந்திரிய அம்சமாக செயல்பட்டுள்ளதா அல்லது கர்மேந்திரிய அம்சமாக செயல்பட்டுள்ளதா? அறிவு பூர்வமாக புரிந்து கொள்வது என்பது நம் மனதினுடைய ஞானேந்திரிய அம்சமே. அறிவது உணர்வது அனைத்தும் ஞானேந்திரிய அம்சமே. புலன்களாக இருக்கும் ஞானேந்திரியத்தின் மீது மனதாக இருக்கும் ஞானேந்திரியம் செயல்படுவது இதுதான். புலன்களாக இருக்கும் ஞானேந்திரிய அம்சத்தின் மீது நம் மனதினுடைய கர்மேந்திரிய அம்சம் செயல்பட முடியுமா? மனதினுடைய கர்மேந்திரிய அம்சம் செயல்படுவது என்றால் என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். காரை ஓட்டும் போது கைகளை உபயோகித்து எப்படி ஸ்டியரிங்கை திருப்ப வேண்டும், கியரை எப்படி மாற்ற வேண்டும், கால்களை உபயோகித்து ஆக்சலரேட்டர் மற்றும் கிளட்சுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை நம் மனதின் கர்மேந்திரிய அம்சம்தான் நிர்வாகம் செய்கிறது. இது நம் மனதின் கர்மேந்திரிய அம்சம் நம் உடலின் கர்மேந்திரியங்களை செயல்படுத்துவதாகும். இதுபோல் நம் மனதின் கர்மேந்திரிய அம்சம் நம் புலன்களின் ஞானேந்திரிய அம்சத்தோடு தொடர்பு கொண்டு அவற்றையும் இயக்கினால் என்ன ஆகும்? நமது புலன்கள் அனைத்தும் ஒரு நிலை கண்ணாடியை போன்றவை, கள்ளம் கபடமற்றவை. ஒரு கண்ணாடி தன் முன்னால் எதிர்படும் அத்தனை காட்சிகளையும் எந்த விருப்பும் விருப்பும் இல்லாமல் அப்படியே பிரதிபலித்து காட்டுவது போல் நமது புலன்களும் தாம் தொடர்பு கொள்ளும் அனைத்தையும் உணர்ந்து காட்டும். எந்த விருப்பு விருப்பும் இல்லாமல் அப்படியே உணர்ந்து காட்டும். நாம் இனிப்பான ஓர் உணவை சாப்பிடுகிறோம். நம் நாக்கு இனிப்பு உணர்வை பிரதிபலித்து காட்டுகிறது. அந்த இனிப்பு நாவிற்கு இன்பம் தருவதாக உள்ளது. நாம் கசப்பான ஒரு மருந்தை சாப்பிடுகிறோம். நம் நாக்கு கசப்பு உணர்வை அப்படியே பிரதிபலித்து காட்டுகிறது. அந்த கசப்பு நாவிற்கு துன்பம் தருவதாக உள்ளது. இந்த செய்திகள் யாவும் நம் மனதில் நினைவு குறிப்புகளாக பதிந்து விடுகின்றன. மீண்டும் நாம் இனிப்பை சாப்பிட நேர்ந்திடும் போது நம் மனதில் பதிந்து கிடக்கும் செய்திகள், விருப்பு வெறுப்பு அம்சங்கள் யாவும் நாக்கு சுவையை பிரதிபலிக்கும் தன்மையில் குறுக்கிடுகின்றன. இனிப்பை ஏற்றுக்கொள்ளவும் கசப்பை புறக்கணிக்கவும் நாக்கு தயாராகி விடுகிறது. கபடமில்லாமல் செயல்பட்டு வந்த நாக்கு கபடத்தோடு செயல்படும் தன்மைக்கு போய்விடுகிறது. எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை புறக்கணிக்க வேண்டும் என்ற செய்தியை புலன்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் மனதிலுள்ள கர்மேந்திரிய அம்சமாகும். குழந்தைக்கு ஊசி போடும் போது குழந்தை வலியால் அழுவது இயற்கை.
ஆனால் ஊசியை பார்த்ததுமே ஊசி போட்டது போல் அழுவதற்கு காரணம் மனதில் உள்ள கர்மேந்திரிய அம்சம் குறுக்கிடுவதுதான். நமது புலன்களில் எப்படி விரும்பத்தகுந்த உணர்வுகள், விருப்பமில்லாத உணர்வுகள் ஏற்படுகின்றனவோ அப்படி நம் மனதிலும் விரும்புவதற்கேற்ற உணர்வுகளும் வெறுக்கும்படியான உணர்வுகளும் ஏற்படுகின்றன. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் போது அதை விரும்புகிறோம். துக்கம், பயம் போன்ற உணர்வுகள் ஏற்படும் போது அவற்றை வெறுக்கிறோம். அவற்றின் இயல்பே அப்படித்தான். இனிப்பு இன்பமாகவும் கசப்பு துன்பமாகவும் இருப்பது போல் மகிழ்ச்சி இன்பமாகவும் பயம் துன்பமாகவும் உள்ளன. இனிப்பு தான் இன்பமாக உள்ளது என இனிப்பை மட்டுமே காட்டுவேன், கசப்பையே காட்ட மாட்டேன் என நம் நாக்கு செயல்படுமேயானால் நம் நாக்கு பழுதடைந்து விட்டது என்றே பொருளாகும். அது புலன் என்பதற்குரிய தகுதியை இழந்து விட்டதாகும். அது ஞானேந்திரிய அம்சமாக செயல்படும் தகுதியை இழந்து விட்டதே ஆகும். நமது புலன்களாயினும் சரி, நமது மனதாயினும் சரி, அவை ஞானேந்திரிய அம்சமாக இயங்குவதுதான் அதன் ஆரோக்கியமான அம்சமாகும். நமது மனதில் எழும் மகிழ்ச்சி, துக்கம் போன்ற உணர்ச்சிகளும் ஞானேந்திரிய அம்சமாக செயல்பட்டு அவை கணந்தோறும் புதிது புதிதாக வந்து மறைவதாக இருந்தால்தான் நம் மனம் ஆரோக்கியமாக செயல்படுவதாக அர்த்தம். நம் மனதின் கர்மேந்திரிய அம்சம் நம் மன உணர்ச்சிகளை நிர்வாகம் செய்யும் பொறுப்பை எடுக்காதிருக்கும் பட்சத்தில் நம் மனம் இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுகிறது. சராசரி மனிதர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் தங்கள் மனதை எதிர்த்து போராடுவதையே நடைமுறை வாழ்க்கையாக கொண்டுள்ளதால் இந்த இயற்கையான நிலைக்கு முக்தி நிலை, நிர்வாண நிலை என்ற பெரிய பெரிய பெயர்களை கொடுத்து அதனை மிகப்பெரிய பீடத்தில் தூக்கி வைத்து வணங்க ஆரம்பித்து விட்டோம். உண்மையில் அதனை நமது கால் அணியாக அணிந்து அதன் மீது ஏறி நடந்து செல்ல வேண்டியதுதான் நடைமுறை யதார்த்தமாக உள்ளது. நம் மனதின் கர்மேந்திரிய அம்சம் கர்மேந்திரியங்களை மட்டும் நிர்வாகம் செய்து கொண்டு ஞானேந்திரிய அம்சங்களில் தலையிடாமல் அவற்றை சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பதே நம் மனதின் ஆரோக்கியமான செயல்பாடாகும். அப்படி செயல்படும் நிலையே முக்தி நிலையாகும், விடுதலை ஆகும்.